ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற கால்குலேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா இந்த வீடியோவில் உள்ள எல்லா சென்டென்ஸ் அப்புறமா வேர்டு எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோடய பிளாக்கோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சென்டென்ஸும் வந்துடும். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வேர்டு என்னென்னா ட்ரெண்ட். ட்ரெண்ட் அப்படின்னா போக்கு, இல்லைனா திடீர்னு பிரபலம் ஆகிறது, அதுக்கும் ட்ரெண்டு தான். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் புதிய போக்கை அமைப்பது போல் தெரிகிறது. நீங்கள் ஒரு புதிய போக்கை அமைப்பது போல் தெரிகிறது. யூ சீம் டு ஹாவ் அ செட் அ நியூ ட்ரெண்ட். யூ சீம் டு ஹாவ் செட் அ நியூ ட்ரெண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு, அது என்னென்னா அன்டைடி. அன்டைடி அப்படின்னா அசுத்தம், இல்லைனா தூய்மையற்ற. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். புத்தகங்கள் ஒரு அசுத்தமான குவியல் மலை போல் குவிந்துள்ளது. புத்தகங்கள் ஒரு அசுத்தமான குவியல் மலை போல் குவிந்துள்ளது. த புக்ஸ் வேர் பைல்டு ஹஸ் அன்டைடி ஹீப். த புக்ஸ் வேர் பைல்டு ஹஸ் அன்டைடி ஹீப். இதில் நம்ம அடுத்ததாக குவியல் அப்படிங்கிறதுக்கும் இதுலேயே நம்ம வேர்டு இருக்குது, அதாவது பைல்டு அப்படின்னாலும் ஹீப் அப்படின்னாலும் குவியல். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து, இது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். அதிகமாக நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் இந்த வேர்டு நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். அது என்னென்னா விக்டீம். விக்டீம் அப்படின்னா பாதிக்கப்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவளது மகன் காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்தான். அவளது மகன் காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்தான். ஹெர் சன் ஃபெல் விக்டிம் டு டியூபர் குளோசிஸ். ஹெர் சன் ஃபெல் விக்டிம் டு டியூபர் குளோசிஸ். டியூபர் குளோசிஸ் அப்படின்னா காச நோய். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து வேஜ். வேஜ் அப்படின்னா ஊதியம், அதாவது சம்பளம். ஸோ இந்த நம்ம இந்த வேர்டும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான். இப்போ நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அவர்கள் எங்களுக்கு அதிக ஊதியம் தருவதாக உறுதியளித்துள்ளார். அவர் எங்களுக்கு அதிக ஊதியம் தருவதாக உறுதியளித்துள்ளார். ஹி ப்ராமிஸ் டு பேஸ் ஹை வேஜ். ஹி ப்ராமிஸ் டு பேஸ் ஹை வேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராமிஸ்ட் அப்படின்னா உறுதியளிக்கிறது. ஸோ இதுலேயே நமக்கு ரெண்டு வெக்காபுலரி வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வெக்காபுலரிக்கு நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது அதிலே நிறைய வெக்காபுலரிஸ் இருக்கும். ஸோ இது மூலயமா நம்ம வெக்காபுலரிஸை ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா சென்டென்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய பிளாக்கோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சென்டென்ஸும் வந்துடும். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வேர்டு என்னென்னா பரந்த. ஸோ இப்போ வைட். வைட் அப்படின்னா பரந்த. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஆங்கிலம் ஒரு உலகளாவிய பரந்த புதுமொழியாகும். இங்கிலீஷ் இஸ் லைக் எ வேர்ட் வைட் காமன் லாங்குவேஜ். இங்கிலீஷ் இஸ் லைக் அ வேர்ட் வைட் காமன் லாங்குவேஜ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னென்னா ரெஸ்கியூ. ரெஸ்கியூ அப்படின்னா மீட்பு. ஓ, இந்த சென்டென்ஸ் இந்த வேர்டும் நம்ம அதிகமாக நம்ம நியூஸ் பேப்பர் டிவி சேனல்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அவர் தீ விபத்தில் இருந்து குழந்தையை மீட்டார். ஹீ ரெஸ்கியூட் த சைல்டு ஃப்ரம் த ஃபயர் ஆக்சிடென்ட். ஹீ ரெஸ்கியூ த சைல்டு ஃப்ரம் த ஃபயர் ஆக்சிடென்ட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வேர்டு என்னென்னா ரெசிஸ்ட். ரெசிஸ்ட் அப்படின்னா எதிர்க்கிறது, எதிர்த்து தடுக்கிறது. ஸோ இந்த வேர்டை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் மீனிங் தெரிஞ்சிருக்காது. இப்போ அதுக்கான மீனிங் நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அவர்கள் எல்லை மீறி நுழைபவர்களை எதிர்த்தனர். அவர்கள் எல்லை மீறி நுழைபவர்களை எதிர்த்தனர். ரெசிஸ்டட் த இன்வேடர்ஸ். இல்லை இன்வேடர்ஸ் அப்படின்னா எல்லாம் மீறி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நுழையங்கிறவங்க பேர் தான் இன்வேடர்ஸ். ஸோ இதுவும் ஒரு கவலை தான், இதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிற வேர்டு என்னென்னா ரிவார்டு. ரிவார்டு அப்படின்னா வெகுமதி, இல்லைனா பரிசுன்னு கூட வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம ஏதாவது நம்ம நல்லா பண்ணோம்னா
அதுக்கு நம்ம தனியா பரிசு மாதிரி ஏதாவது தனியா ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ரிவார்ட். இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்றது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அவர் வெகுமதியாக ஒரு தங்க கடிகாரத்தை வழங்கினார். ஹி வாஸ் ஹிவன் அ கோல்ட் வாட்ச் ஆஸ் எ ரிவார்ட். ஹி வாஸ் ஹிவன் அ கோல்ட் வாட்ச் ஆஸ் எ ரிவார்ட். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வேர்ட் என்னன்னா ராப். ராப் அப்படின்னா திருடு. மோஸ்ட்லி பேங்க்ல கொள்ளையடிக்கிறவங்களுக்கு ராபர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அவர் மூன்று நபர்களுடன் வங்கியில் திருட முயற்சி செய்தார். அவர்கள் மூன்று நபர்களுடன் வங்கியில் திருட முயற்சி செய்தார். ஹி ட்ரைட் வித் த்ரீ அதர்ஸ் டு ராப் அ பேங்க். ஹி ட்ரைட் வித் த்ரீ அதர்ஸ் டு ராப் அ பேங்க். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் சாரி வேர்ட் என்னென்னா பிட்டி. பிட்டி அப்படின்னா பரிதாபம். பிட்டி அப்படின்னா பரிதாபம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னென்னா அவளது குரல் பரிதாபமாக இருந்தது. அவளது குரல் பரிதாபமாக இருந்தது. ஹெர் வாய்ஸ் வாஸ் பிட்டி. ஹெர் வாய்ஸ் வாஸ் பிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் என்னென்னா ஆஃபுல். ஆஃபுல் அப்படின்னா மோசமான. ஸோ ஆஃபுல்ங்கிற வேர்டும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டு தான். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அந்த சந்திப்பு மோசமானது. அந்த சந்திப்பு மோசமானது. த மீட்டிங் வாஸ் ஆஃபுல். த மீட்டிங் வாஸ் ஆஃபுல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வேர்ட் ஷேம். ஷேம் அப்படின்னா வெக்கம். ஷேம் அப்படிங்கிற வேர்டு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உனக்கு வெக்கமே இல்லையாடா அந்த மாதிரிலாம் அதிகமாக நான் சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம ஷேம் அப்படி யூஸ் பண்ணுறத ஷேம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தலாம். ஏழையாக இருப்பதில் வெட்கம் இல்லை. ஏழையாக இருப்பதில் வெட்கம் இல்லை. தெர் இஸ் நோ ஷேம் இன் பீயிங் புவர். தெர் இஸ் நோ ஷேம் இன் பீயிங் புவர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னன்னா கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா பங்களிப்பு. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அவர்களின் பங்களிப்பு மிகவும் மதிப்பு வாய்ந்தது. அவர்களின் பங்களிப்பு மிகவும் மதிப்பு வாய்ந்தது. தேர் கான்ட்ரிபியூஷன் வாஸ் அ கிரேட் ஒர்த். தேர் கான்ட்ரிபியூஷன் வாஸ் அ கிரேட் ஒர்த். ஸோ இனிமேல் எங்கேயாவது பங்களிப்பு அப்படிங்கிற வேர்டை நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது யூஸ் பண்ணணும்னா கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வேர்ட் சுளுக்கு. அதை நம்ம அடிக்கடி கால் கையிலலாம் சுளுக்கு பிடிக்கும். ஸோ இந்த சுளுக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்ட் என்னென்னா ஸ்ப்ரைன். ஸ்ப்ரைன் அப்படின்னா சுளுக்கு. ஸோ இப்போ அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த வேர்ட் அடிக்கடி உங்கள் மனசில் வரும். உங்கள் மணிக்கட்டில் எப்படி சுளுக்கு ஏற்பட்டது. உங்கள் மணிக்கட்டில் எப்படி சுளுக்கு ஏற்பட்டது. How did you sprain your wrist? How did you sprain your wrist? ஸோ இதே சென்டென்ஸில் நீங்கள் ரெண்டு வெக்காபுலரிஸ் இருக்குது. அதாவது ஸ்ப்ரைன் ரிஸ்ட். ரிஸ்ட் அப்படின்னா மணிக்கட்டு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வேர்டு என்னென்னா ஸ்கார்சிட்டி. ஸ்கார்சிட்டி அப்படின்னா பற்றாக்குறை. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துக்கலாம். குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளில் இந்த பற்றாக்குறை தவிர்க்க முடியாது. குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளில் இந்த பற்றாக்குறை தவிர்க்க முடியாதது. த ஸ்கார்சிட்டி இஸ் இன்எவிட்டபிள் இன் லெஸ் டெவலப்பல் கண்ட்ரிஸ். த ஸ்கார்சிட்டி இஸ் இன்எவிட்டபிள் இன் லெஸ் டெவலப்பட் கண்ட்ரிஸ். இந்த சென்டென்ஸில் இன்எவிட்டபிள் அப்படின்னா தவிர்க்க முடியாதது. ஸோ தவிர்க்க முடியாது அப்படிங்கிற இடத்துல இன்எவிட்டபிள் அப்படிங்கிற வேர்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் சாரி வேர்ட் டிஸ்பியூட். டிஸ்பியூட் அப்படின்னா தகராறு. தகராறு அப்படின்னா டிஸ்பியூட். நான் அடிக்கடி என் நண்பர்களுடன் எதிராக தகராறு செய்கிறேன். ஐ ஆஃபன் டிஸ்பியூட் அகைன்ஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஆஃபன் டிஸ்பியூட் அகைன்ஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வேர்ட் என்னென்னா சோர். சோர் அப்படின்னா புண். எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எனக்கு தொண்டை புண் உள்ளது. ஐ ஹாவ் அ சோர் த்ராட். ஐ ஹாவ் அ சோர் த்ராட். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வேர்ட் ஈரப்பதம். ஈரப்பதம் அப்படின்னா மாய்ஷர். மாய்ஷர் அப்படின்னா
அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அவன் கண்களில் ஈரப்பதத்தை துடைத்தான். அவன் கண்களில் இருந்து ஈரப்பதத்தை துடைத்தான். ஹீ வைப்ட் மாய்ஸ்சர் ஃப்ரம் ஹிஸ் ஐஸ். ஹீ வைப்ட் மாய்ஸ்சர் ஃப்ரம் ஹிஸ் ஐஸ். இதில் வைப் அப்படின்னா துடைத்தல். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வேர்டு என்னென்னா அப்ராப்ரியேட். அப்ராப்ரியேட் அப்படின்னா பொருத்தமான. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். த கொஸ்டின் இஸ் நாட் அப்ராப்ரியேட். த கொஸ்டின் இஸ் நாட் அப்ராப்ரியேட். அந்த கேள்வி பொருத்தமானதல்ல. அந்த கேள்வி பொருத்தமானதல்ல. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வேர்டு என்னென்னா ஆர்ச்சரி. ஆர்ச்சரி அப்படின்னா வில்வித்தை. வில்வித்தை. அவர் வில்வித்தைக்கு சிறந்த பயிற்சியாளர் ஆவார். அவர் வில்வித்தைக்கு சிறந்த பயிற்சியாளர் ஆவார். ஹீஸ் அ பெஸ்ட் கோச் ஃபார் ஆர்ச்சரி. ஹீஸ் அ பெஸ்ட் கோச் ஃபார் ஆர்ச்சரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு என்னென்னா ஃபென்சிங். ஃபென்சிங் அப்படின்னா கத்தி சண்டை. ஸோ நம்ம மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருப்போம். ஸோ கத்தி சண்டை அப்படின்னா ஃபென்சிங் அப்படின்னு இங்கிலீஷில் பேர். அவன் கத்தி சண்டையில் அவனுடைய எதிரிடம் தோற்றான். ஹி லாஸ்ட் டு ஹிஸ் கவுண்டர் பார்ட் இன் ஃபென்சிங். ஹி லாஸ்ட் டு ஹிஸ் கவுண்டர் பார்ட் இன் ஃபென்சிங். கவுண்டர் பார்ட் அப்படின்னா எதிரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு என்னென்னா பழு தூக்குதல். ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் அதிகமாக பார்ப்போம். அதில் பழு தூக்குதல் அப்படின்னு தமிழே பார்த்துருப்போம். இப்போ அதுக்கான இங்கிலீஷில் என்ன வேணா வெயிட் லிஃப்டிங். வெயிட் லிஃப்டிங் அப்படின்னா பழு தூக்குதல். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அவன் பழு தூக்குதலில் விளையாட்டில் இரண்டாவது பரிசை பெற்றான். ஹி வான் த செகண்ட் ப்ரைஸ் இன் வெயிட் லிஃப்டட் கேம்ஸ். ஹி வான் த செகண்ட் ப்ரைஸஸ் சாரி ப்ரைஸ் இன் வெயிட் லிஃப்டிங் கேம்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வேர்டு என்னென்னா மாட்ரேட். மாட்ரேட் அப்படின்னா மிதமான. ஸோ நம்ம அதிகமாக வானிலை அறிக்கை பார்க்கும்போது மாட்ரேட் ரெயின் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மாட்ரேட் அப்படின்னா மிதமான. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அவர் மிதமான குடிகாரர். ஹீஸ் அ மாட்ரேட் ட்ரிங்கர். ஹீஸ் அ மாட்ரேட் ட்ரிங்கர். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வேர்டு என்னென்னா பிரிசர்வரன்ஸ். பிரிசர்வரன்ஸ் அப்படின்னா விடாமுயற்சி. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். விடாமுயற்சி மட்டுமே வெற்றிக்கான பாதை. விடாமுயற்சி மட்டுமே வெற்றிக்கான பாதை. பிரிசவரன்ஸ் இஸ் அ ஒன்லி ரோட் டு சக்ஸஸ். பிரிசவரன்ஸ் இஸ் அ ஒன்லி ரோட் டு சக்ஸஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு என்னென்னா சோர்வு இல்லை களைப்பு. அதுக்கு என்னென்னா ஃபட்டீக். ஃபட்டீக் அப்படின்னா சோர்வு இல்லைன்னா களைப்பு. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். அந்த மனிதன் சோர்வுடன் நடுங்கி கொண்டிருந்தான். The man was shivering with fatigue. The man was shivering with fatigue. So, shivering அப்படின்னா நடுங்குதல்.